குமரி மாவட்டம் மணக்குடி கோவளம் இடையே துறைமுகம் அமைக்க பூமி பூஜை நடத்தப்பட்டது. இடத்தை ஆய்வு செய்ய படகில் வந்த அதிகாரிகளை மீனவர்கள் விரட்டியடித்தனர். புயலில் காணாமல் போன மீனவர்களை மீட்க அரசு நடவடிக்கை எடுக்காத நிலையில் துறைமுகத்தை கொண்டு வர விடமாட்டோம் என்றனர் மீனவர்கள். விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே போலீஸ் வேடமணிந்து ₹30 லட்சத்தை வழிபறி செய்துள்ளது 8 பேர் கொண்ட கும்பல். இவர்களை போலீசார் கைது செய்து போலீஸ் உடை, லத்தி, சொகுசு கார், 1,75,000 பணம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். ஜம்மு காஷ்மீரில் எல்லைக் கட்டுப்பாடு கோடு அருகே கடந்த 9ஆம் தேதி ஏற்பட்ட பனிச்சரிவில் 5 ராணுவ வீரர்கள் சிக்கினர். கரூர் மாவட்டம் நாச்சிக்களத்துப்பட்டியைச் சேர்ந்த வீரர் மூர்த்தியும் மாயமானார். செவ்வாயன்று மீட்கப்பட்ட அவரது உடல் விமானம் மூலம் தமிழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. மூர்த்தியின் மறைவு செய்தி அந்த கிராமத்தையே சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. 14 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணியாற்றி வந்த மூர்த்திக்கு மனைவி, 2 மகன்கள் உள்ளனர். செங்கோட்டை புளியறையில் காவல்துறை சோதனைச் சாவடிக்கு நிரந்தர கட்டடம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஓசூர் துவாரகா நகரைச் சேர்ந்த 80 வயது மூதாட்டியிடம் அணிந்திருந்த நகைகளை பையில் போட்டு தருவதாக கூறி லாவகமாக 17 பவுன் நகைகளை திருடிய பெண்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் தீபத் திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் மலை உச்சிக்கு சென்று மகா தீபத்தை கண்டு வழிபட்டனர். பக்தர்கள் மலைமேல் ஏறியதற்கு பிராயச்சித்த பரிகார பூஜை நடந்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் கவர்னர் பன்வாரிலால் புரோஹித். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு காரைக்கால் வடமரைக்காடு ஒப்பில்லா மணியர் கோவிலில் சனீஸ்வரனுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்வித்து மகா தீபாராதனை நடைபெற்றது. கொடைக்கானல் தடியன் குடிசையில் தோட்டக்கலைத்துறை ஆராய்ச்சி நிலையத்தில் செய்யப்பட்ட தண்ணீர் ஆப்பிள் வளர்க்கும் ஆராய்ச்சி வெற்றியடைந்துள்ளது. இந்த நாற்றுகள் விரைவில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என ஆராய்ச்சி நிலைய தலைவர் ஆனந்தன் தெரிவித்தார்.